ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம முலாம்பழத்தை யூஸ் பண்ணி முலாம்பழம் மில்க் ஷேக் முலாம்பழம் ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் முலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் அந்த வீடியோவையும் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் இன்றைக்கி இது செய்கிறதுக்காக ஒரு முலாம்பழம் எடுத்திருக்கேங்க எடுத்துட்டு இதை நல்லா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் நாலு பேரிச்சம்பழம் எடுத்து விதையெல்லாம் நீக்கிட்டு அது கூட சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு மூணு நாலு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பழம் சேர்த்ததுக்கப்புறம் பேரிச்சம்பழம் மசியாது அதனால் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய முலாம்பழம் பகுதியை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு நல்லா சில்லுன்னு இருக்க பாலை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறமா இதை வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க இதை அப்படியே நம்ம ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு முலாம்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேங்க அதில் ஒரு முழாம்பழத்தை விதையெல்லாம் நீக்கிட்டு சதைப்பகுதியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன் அதை தோல் எல்லாம் நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆப்பிளுக்கு பதிலாக வேறு எந்த பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க வாழைப்பழம் மாதுளம்பழம் உங்களுக்கு என்ன பழம் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு ஆப்பிள் இருந்ததுனால நான் ஆப்பிள் சேர்த்துக்கிறேன் இனிப்புக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணும்போது நமக்கு நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும் அடுத்ததாக சில்னஸ்க்காக நான் ஒரு நாலஞ்சு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேங்க ஐஸ்கிரீம் சேர்க்கும் போது நல்லா க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லைனா ஐஸ்கிரீம் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து நமக்கு ரொம்ப தாங்க இருக்கும் உங்களுக்கு திக்னஸ் வேணா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு முலாம்பழம் ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்டியான முறையில் இப்போது இது மேலே நான் கொஞ்சமாக பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தூவி விட்டுக்கிறேங்க அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே சில்லுன்னு அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக முலாம்பழம் மில்க் ஷேக் கூடவே முலாம்பழம் ஸ்மூத்தி ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் எந்தளவுக்கு டேஸ்ட்டும் அந்தளவுக்கு ஹெல்த்தியானதும் கூட நீங்களும் இதே மாதிரியே முலாம்பழம் மில்க் ஷேக் முலாம்பழம் ஸ்மூத்தி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ